வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் ஸ்டெல்லா. அகலசியா கார்டியா என்னும் அரிய வகை நோய்க்கு எவ்வித அறுவை சிகிச்சையும் இன்றி நவீன லேப்ராஸ்கோபி மூலம் வெற்றிகரமாக சிகிச்சை செய்து திருச்சி அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை. இப்போ நீங்க அங்க பாத்தீங்க இல்லையா, இது உணவு குழாய்க்கு அந்த சப்மியூக்கோசல் ஸ்பேஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ள நம்ம வேலை செய்யறோம். இட் இஸ் வெரி சிம்பிள், ஒரு சிங்கிள் ஹேண்டடாவே நம்ம பண்றோம். இப்ப சர்ஜரினா உங்களுக்கு எத்தனை பேர் வேணும் தெரியுமே, ஒரு ஒரு பெரிய தியேட்டர். பட் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான், ஒரே ஒரு டியூப் வாயுலேயே உள்ள போட்டிருக்கோம். அண்ட் தட்ஸ் இட். இவ்வளவு ப்ரொசீஜர் நம்ம வெரி சிம்பிளா முடிக்கிறோம். இந்த ஸ்கோப் ஓகே. சோ இந்த ப்ரொசீஜர் யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, அகெயின் நான் சொல்றது, ரொம்ப வாந்தி ஜாஸ்தி, வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த வாந்தி வந்து படுத்தாலே உங்களுக்கு வெளியில வந்துடும். சோ அவங்களால தூங்கவே முடியாது. தூக்கம் இல்லாம எப்படி இருக்க முடியும், ஒரு வாரம் இருக்கிறதே கஷ்டம். இவரெல்லாம் 6 மாசமா தூக்கம் இல்லாம இருந்திருக்கு. சோ என்ன பண்ணணும் தெரியாம இருந்திருக்கப்பதான், நம்மளை பார்த்தப்பதான் we have taken him for the procedure. சோ இவங்க மெயினா வெயிட் லாஸ், நல்ல வாந்தி ரிப்பீட்டடா வருது, ரீஹைட்ரேஷன், நுரையீரல் ப்ராப்ளமாவும் பிரசன்ட் ஆகும், இவங்களுக்கு தான் இந்த ப்ரொசீஜர் சூட் ஆகும். திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்தவர் செல்லத்துறை. 57 வயதான இவர் தொடர் வாந்தி, நெஞ்சரிச்சல், தூக்கமின்மையால் அவதிப்பட்டதால் திருச்சி அப்பல்லோ மருத்துவமனையில் குடல் மற்றும் வயிறு சிறப்பு மருத்துவர் செந்தூரனை அணுகினார். பின்னர் பரிசோதனை செய்ததில் செல்லத்துறைக்கு 10,000 ஒருவருக்கு வரக்கூடிய உணவு குழாயில் அடைப்பு ஏற்படும் அகலசியா கார்டியா என்னும் அரிய வகை நோய் கண்டறியப்பட்டது. அவருக்கு எவ்வித அறுவை சிகிச்சையுமின்றி நவீன முறை லேப்ராஸ்கோபி மூலம் வெற்றிகரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டதில் விரைவில் குணமடைந்தார். இது போன்ற நவீன சிகிச்சை முறையை மேற்கொள்ள இந்தியா முழுவதிலும் குறைந்த மருத்துவர்களே உள்ளனர் என்று அப்பல்லோ மருத்துவமனையின் மதுரை மண்டல தலைவர் ரோஹிணி ஸ்ரீதர் தெரிவித்தார். மேலும் மருத்துவ குழுவினரை பாராட்டிய அவர், பெருநகரங்களில் மட்டுமே மேற்கொள்ளப்படும் இதுபோன்ற அரிய வகை நோய்களை நவீன சிகிச்சை முறையில் திருச்சி அப்பல்லோ மருத்துவமனையில் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். கலாம் நியூஸ் டிவி செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கனகராஜ்.